Hi students, welcome to 6th standard max term 2 chapter 2 measurements part 5. Students, last video you have learnt exercise 2.2 1 to 7 sums. In this video you will learn remaining sums. 8th sum, calculate the duration of time. First one, from 5:30 a.m. to 12:40 p.m. duration time na ரெண்டு கொடுத்துருக்க டைமுக்கு இடையில் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கால்குலேட் த டியூரேஷன் ஆஃப் டைம் ஃப்ரம் 5:30 a.m. டு 12:40 p.m். 5:30லேருந்து 12:40 வரைக்கும் எவ்வளோ டியூரேஷன் டைம்ங்கிறத கண்டுபிடிக்கணும். 5:30 டு 12:00 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 12 to 12:40 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, சி 5:30 a.m. டு 12:00 p.m. சி ஹியர் 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30. How many hours? 6 hours. 11:30 to 12:00, 30 minutes. So, how do you write the duration of 5:30 to 12:30 p.m.? How do you write 5:30 a.m. to 12:00 p.m.? You write 6 hours, 30 minutes. Okay? 6 hours, 30 minutes. Next, 12:00 p.m. to 12:40 p.m. How many minutes? 40 minutes. Now, you add 6 hours, 30 minutes plus 40 minutes. 3, 0 plus 0, 0. 3 plus 4, 7. இங்கே ஹியர் 6 அப்படி வந்துடும். 6 ஹார்ஸ் 70 மினிட்ஸ். சி 1 hour equal to 60 மினிட்ஸ். ஸோ ஹவு டு யூ ரைட் 70 மினிட்ஸ்? 60 பிளஸ் 10 மினிட்ஸ், 60 மினிட்ஸ் ஈக்குவல் டு 1 hour. ஸோ யூ ஜாயின் 6 + 1 = 7 hours. ஹியர் 10 மினிட்ஸ் ஒன்லி. ஸோ த ஆன்சர் இஸ் 7 hours 10 minutes. செகண்ட் சம், ஃப்ரம் 1:30 p.m. டு 10:25 p.m. இங்கே ரெண்டுமே பிஎம் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். 10:25 - 1:30 p.m. சி ஹார்ஸ் மினிட்ஸ். 10:25 - 1:30. சி 25 - 30 இஸ் நாட் பாசிபிள். ஸோ யூ பாரோயிங் ஹியர். மினிட்ஸுக்கு ஹார்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம பாரோ பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டீங்கன்னா 10 ஆனது 9 hours சேஞ்ச் ஆயிரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 25ங்கிறது 60 + 25 சேஞ்ச் ஆகும். 60ங்கிறது 1 hour. 1 hour = 60 minutes. ஸோ ஹவு டு யூ ரைட் 1 hour? 60 + 25 யூ கெட் 85. 85 - 30, 5 - 0 - 5, 8 - 3 - 5, 9 - 1 - 8. ஸோ த ஆன்சர் இஸ் 8 hours 55 minutes. தேர்ட் சம், ஃப்ரம் 20 hours to 4 hours. 20 hoursலேருந்து 4 hours வரைக்கும் எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். சி ஹியர் 20 hours அப்படிங்கிறதுனால நம்ம 24 hours மிட் நைட் வரைக்கும் எவ்வளோ நேரம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு மிட் நைட்லேருந்து இந்த 4 hours நம்ம அப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா? சி டியூரேஷன் ஆஃப் டைம் அப் டு மிட் நைட் இஸ், மிட் நைட்னா 24. 24 - 20 வி கெட் 4 hours. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரம் மிட் நைட் டு 4 hours, நடுராத்திரியிலேருந்து 4:00 வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்கும்? அதுவும் 4 hours தான் இருக்கும். நவ் யூ ஆட் 4 hours + 4 hours வி கெட் 8 hours. அப்போ டோட்டல் டைம் என்னது? 8 hours. ஃபோர்த் சம், ஃப்ரம் 17 hours to 5:15 hours. 17 hoursலேருந்து 24 hours வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு யூ ஆட் 5:15. ஃப்ரம் 17 hours to midnight ஈக்குவல் டு 24 - 17. 24 + 17 போயிடுச்சுன்னா வி கெட் 7 hours. நெக்ஸ்ட் டே அப் டு 5:15 hours. 5 hours 15 minutes. இங்கே 7 hours 15 minutes இல்லை. ஸோ இந்த 15 minutes அப்படியே இங்கே வந்துடும். 5 + 7 வி கெட் 12 hours. ஸோ த ஆன்சர் இஸ் 12 hours 15 minutes. 9th சம், த டிபார்ச்சர் அண்ட் அரைவல் டைமிங் ஆஃப் த வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நம்பர் 12635 ஃப்ரம் சென்னை எக்மோர் டு மதுரை ஜங்ஷன் ஆர் கிவன். ரீட் த டீட்டெயில்ஸ் அண்ட் த ஆன்சர் த ஃபாலோயிங். சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயினோட நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அட் வாட் டைம் டஸ் த வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை அண்ட் அரைவ் அட் மதுரை? சி டைம் டேபிள் பாருங்கள். சென்னை எக்மோரில் டிபார்ச்சர் டைம் 13:14 hours. மதுரையில் அரைவல் டைம் 21:20 hours. See the answer. It starts from Chennai at 13:40 hours and arrive at Madurai at 21:20 hours. Second question, how many halts are there between Chennai and Madurai? See the table. Chennai Egmore lende Madurai varaikkum ethana station irukkunradha paarunga. Total la 8 station irukku. So the answer is there are 8 halts. Third sum,
How long does the train halt at the Vilupuram Junction? விழுப்புரம் ஜங்ஷனில் ட்ரெயின் எவ்வளோ நேரம் நிற்கின்றதை பாருங்கள். விழுப்புரம் ஜங்ஷனில் டிபார்ச்சர் டைம் 15:55, அரைவல் 15:50. அப்போனா ட்ரெயின் அங்கே எவ்வளோ நேரம் நிற்கும்? டிபார்ச்சர் ஃப்ரம் விழுப்புரம் 15:55, அரைவல் அட் விழுப்புரம் 15:50. ஸோ யூ சப்ட்ராக்ட் டிபார்ச்சர் மைனஸ் அரைவல் ஹாஸ் மினிட்ஸ் 15:55. நவ் யூ சப்ட்ராக்ட் 5 - 0 5 - 5 - 0 5 - 5 - 0 1 - 1 - 0. So the answer is 5 minutes. The train halt at Vilupuram 5 minutes. Fourth question. At what time does the train come to Solavandan? See the table. Solavandan udaya arrival time enandratha paarunga. At 20:34 hours the train come to Solavandan. Fifth question. Find the journey time from Chennai Egmore to Madurai. Chennai Egmore lende மதுரை வரைக்கும் எவ்வளோ நேரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அரைவல் டைம் அட் மதுரை 21 hours 20 minutes. டிபார்ச்சர் டைம் ஃப்ரம் சென்னை எக்மோர் 13 hours 40 minutes. நவ் யூ சப்ட்ராக்ட் 20 - 40 இஸ் நாட் பாசிபிள். ஸோ யூ பாரிங் ஹார். ஹார்லேருந்து 1 hour என்ன பண்ணுறோம், பாரோ பண்ணுறோம். ஸோ 21 hourங்கிறது 20 hours சேஞ்ச் ஆயிரும். இங்கே ஹார் மினிட்ஸ்க்கு வரும்போது 1 hour = 60 minutes. ஸோ யூ ரைட் 60 + 20. 60 + 20 you get 80. Now you subtract 80 - 40 - 40. 20 - 13 - 7. So journey time equal to 7 hours 40 minutes. Next 10th sum. Manikam joined a chess class on 22 2017, and due to exam he left practice after 20 days. Again he continued practice from 10/7/2017 to 31/3/2018. கால்குலேட் ஹவு மெனி டேஸ் டிட் ஹீ ப்ராக்டிஸ். மாணிக்கங்கிறவர் 20 February 2017 வந்து செஸ் கிளாஸை ஜாயின் பண்ணுறாங்க. எக்ஸாம்ன்றனால என்ன பண்ணிட்டாங்க, கிளாஸ் 20 டேஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன ஆகிட்டாங்க, லெஃப்ட் ஆகிட்டாங்க. மறுபடியும் அவங்க 10/7/2017 அதாவது July 10 March 31 அவங்க கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக அவங்க எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். பிஃபோர் எக்ஸாம்ஸ் He practiced for 20 days. Exam for 20 days practice பண்ணியிருந்தாங்க. Days from 10/7/2017 to 31/3/2018. இது ரெண்டுக்கு இடையே உள்ள நாள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 days. ஓகே, ஜூலை 22 days, August 31 days, September 30 days, October 31 days, November 30 days, December 31 days, January 31 days, February 28 days, March 31 days. So total number of days equal to 265. Total number of days practiced எப்படி எப்படின்னா before exam after exam ஆட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் டேஸ் ப்ராக்டிஸ்ட் பிஃபோர் எக்ஸாம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ப்ராக்டிஸ்ட் ஆஃப்டர் எக்ஸாம். பிஃபோர் எக்ஸாம் 20 days, ஆஃப்டர் எக்ஸாம் 265 days. 265 + 20 we get 285. So total number of practiced 285 days. 11th sum. A clock gains 3 minutes every hour. If the clock is set correctly at 5 a.m., find the time shown by the clock at 7 p.m. 5 a.m. வரைக்கும் clock கரெக்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 7 p.m. வரைக்கும் இந்த clock 1 மணி நேரத்திற்கு 3 minutes அதிகமாக ஓடிருக்கு. அப்போனா 7 p.m. அப்போ என்ன டைம் அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். 5 a.m. அப்படிங்கிறது ஹாஸில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். 7 p.m. அப்படின்றதே நம்ம ஹாஸில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு 1 hour 3 minutes ஃபாஸ்ட்டாக ஓடுது. அப்போனா 7 p.m. அப்போ டைம் என்ன அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். கிளாக் ஸ்டார்ட் ஆனது 5 a.m. கிளாக் வந்து டைம் நம்ம கொடுத்துருக்கிறது 7 p.m. ஏஎம் பிஎம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுமே 24 hours கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5 a.m.ங்கிறது 5 hours எதுவும், 7 p.m. ஈக்குவல் டு 7 + 12 = 19 hours. ஓகேயா, இப்போ நம்ம ரெண்டுமே 24 hours கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 19 - 5 வி கெட் 14 hours. 1 மணி நேரத்துக்கு 3 minutes அதிகமாக ஓடுது. அப்போனா 14 hoursக்கு எவ்வளோ நேரம் அதிகமாக ஓடுது. டைம் கெயின் 14 × 3. 14 × 3 = 4, 3 = 12, 2. ரைட் 1 ஹியர். 1 × 3 = 3 + 1 = 4. ஸோ த ஆன்சர் இஸ் 42 minutes. டைம் ஷோன் பை த கிளாக் ஈக்குவல் டு 7:42 p.m. 12th சம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் த ரிபப்ளிக் டே அண்ட் கல்வி வளர்ச்சி டே இன் 2020. See, Republic Day celebrated in January 26th. கல்வி வளர்ச்சி டே செலிப்ரேட்டட் இன் ஜூலை 15th. நம்ம இது ரெண்டுக்கும் இருக்கிற இடைப்பட்ட நாட்களை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். See here,
2020. So February has 29 days. February வந்து leap year னால 29 days இருக்கும். C. Republic Day 26 January 2020. கல்வி வளர்ச்சி டே 15 ஜூலை 2020. 26/1/2020 லந்து 31 January 2020 வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்குன்னா ஜான்வரியில் 5 days இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரி 29 days, ஏன்னா 2020ங்கிறது லீப் இயர், அதனால் ஃபிப்ரவரி எவ்வளோ நாள் இருக்கும், 29 days இருக்கும். மார்ச் 31 days, ஏப்ரல் 30 days, மே 31 days, ஜூன் 30 days, ஜூலை 14 days. ஜூலை வந்து 15 வரைக்கும் முன்னாடி வரைக்கும் தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் 170 days. 13th சம், இஃப் 11th ஆஃப் ஜான்வரி 2018 இஸ் தர்ஸ்டே, வாட் இஸ் த டே ஆன் 20th ஜூலை ஆஃப் த சேம் இயர். ஜான்வரி 2018 11th பார்த்தீங்கன்னா தர்ஸ்டே வருது, அதே இயரில் ஜூலை 20th எப்போ வருது, ஜூலை 20th எப்போ வருது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சி, ஜான்வரி 21 days, 11 January 2018 31/1/18 வரைக்கும் 21 days வருது ஜான்வரி. ஃபிப்ரவரி ஹேஸ் 28 days, மார்ச் 31 days, ஏப்ரல் 30 days, மே 31 days, ஜூன் 30 days, ஜூலை 20th ஜூலை 18 முன்னாடி வரைக்கும் 90 days இருக்கும். ஸோ யூ ஆட் இன் திஸ் டோட்டல் 190 days. ஒன் வீக் ஹேஸ் 7 days, அப்போ 190 டேஸ்க்கு எத்தனை வீக் இருக்குன்னு பார்க்கலாமா. 190 டேஸ் டிவைடட் பை 7. சி ஹியர், 190 7 டிவைட் பண்ணுறோம், 2 7s are 14, 19 - 14 வி கெட் 5, 0 இறக்கணும். நெக்ஸ்ட் 7 7s are 49, 50 - 49 வி கெட் 1. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வீக் 27 டேஸ், 1 டே. இப்போ பார்த்தீங்கன்னா 27 வீக்ஸ் 1 டேயில் உங்களுக்கு ஒரு நாள் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ லாஸ்ட் நாள் என்னது, தேர்ஸ்டே. தேர்ஸ்டேக்கு அடுத்த நாள் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஆன்சர். த ரெக்கர்ட் டே இஸ் த ஃபஸ்ட் டே ஆஃப்டர் தேர்ஸ்டே, ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாது. அப்போ ஆஃப்டர் தேர்ஸ்டே வி ஹேவ் ஃப்ரைடே. ஸோ த 20th ஆஃப் ஜூலை இஸ் ஃப்ரைடே. 14th சம், கன்வெர்ட் 480 டேஸ் இன்டூ இயர்ஸ். டேஸில் இருக்கிறத நம்ம இயர்ஸாக மாற்றணும். ஃபஸ்ட் யூ கன்வெர்ட் டேஸ் டு மந்த், தென் யூ கன்வெர்ட் இயர்ஸ். ஓகேயா, சி, கன்வெர்ட் 480 டேஸ் இன்டூ இயர்ஸ். ஒன் இயர் ஈக்குவல் டு 365 டேஸ். 480 டேஸ் ஈக்குவல் டு 480 - 365, வி கெட் 115. ஸோ 480 டேஸ் ஈக்குவல் டு த ஒன் இயர் கழிச்சிட்டோம். ஓகேயா, ஸோ த ஆன்சர் இஸ் 1 year + 115 days. ஓகே, நவ் யூ கால்குலேட் 150 டேஸை மந்த்துக்கு இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 150 டேஸ் ஈக்குவல் டு 1 month ஹாவ் 30 டேஸ். ஸோ 115 டேஸ் ஹேஸ் 115 / 30. 115 / 30, இப்போ 3 டேபிளில் நீங்கள் பார்த்து 0 ஆட் பண்ணாலே போதும். ஓகே, 3 3s are 9, 9 இந்த 0 இருக்கிறனால 90, அந்த மாதிரி மீனிங். ஓகே, 3 3s are 9, இந்த 0 90. யூ சப்ட்ராக்ட் 115 - 90, வி கெட் 25. அப்போ 3 months 25 days. ஸோ 150 டேஸ் ஈக்குவல் டு 3 months 25 டேஸ். ஸோ டோட்டலாக 480 டேஸ் ஈக்குவல் டு 1 year 3 months 25 டேஸ். நெக்ஸ்ட் சம், கன்வெர்ட் 38 months இன்டூ இயர்ஸ். மந்த்ஸில் கொடுத்து இயரில் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம 12 டிவைட் பண்ணால் போதும். ஓகே, 1 year ஹேஸ் 12 months. ஸோ 38 months ஈக்குவல் டு 38 / 12. 12 டிவைட் பண்ண போகிறோம். சி, 3 12s are 36. ஸோ 3 12s are 36. நவ் யூ சப்ட்ராக்ட் 38 - 36, வி கெட் 2. ஸோ 3 years 2 months. 15th சம், கால்குலேட் யுவர் ஏஜ் ஆஸ் அன் 1/6/2018. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேருந்து 1/6/2018 வரைக்கும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து 31/3/2006 அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஏஜ் டு பி கால்குலேட்டட் அப் டு 1/6/2018, இது அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து 31/3/2006. எப்போவுமே நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது டேஸ் மந்த் இயர் இப்படி தான் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகே, நவ் யூ சப்ட்ராக்டட் இன் டேஸ். இங்கே 1 டே இருக்குது, இங்கே 31 டேஸ் இருக்குது. 1 டேயில் 31 டே போகுமா, போகாது. ஸோ யூ பாரோயிங் மந்த்ஸ். இங்கே 6 மந்த்ஸ் இருக்குது, இங்கேருந்து மந்த்ஸ்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, பாரோ பண்ணிக்கிறீங்க. அப்போ 6 மந்த்ஸுங்கிறது 5 மந்த்தாக சேஞ்ச் ஆயிரும். இங்கே இருக்கக்கூடிய 1 டே வந்து 30 + 1 = 31 டே ஆயிரும். நவ் யூ சப்ட்ராக்ட் 31 டே + 31 டேஸ் 0. 5 மந்த்ஸ் + -3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ். 2018 - 2006 வி கெட் 12. ஸோ யுவர் ஏஜ் இஸ்
12 years 2 months. Next, objective type questions for 16th sum. 2 days equal to dash hours. 1 day equal to 24 hours. 2 days equal to 24 into 2. 4 2s are 8, 2 2s are 4. So the answer is 48 hours. B answer. Next one, 3 weeks equal to dash days. 1 week equal to 7 days. 3 weeks equal to 3 sevens are 21 days. So the answer is 21 days. 18th sum, number of ordinary years between 2 consecutive leap years is. 2 leap years kedaila ethana ordinary years irukondradha question. 3 years. Tick the correct answer D, 3 years. 19th sum, what time will it be 5 hours after 22:35 hours? 22:35 hours ku 5 mani neram kalichu enna time abingiradha question. 22.35 after 5 hours ku apram time enanradha paapoma. 22.35 add 5. 5 plus 0 5, 3 plus 0 3, 2 plus 5 7, the 2 apdi vandrom. 27.35 24 hours ku convert panna you subtract 24. 27 minus 35 minus 24 00 idane add subtraction panna porom. 5 minus 0 5, 3 minus 0 3, 7 minus 4 3, 2 minus 2 0. So you don't write it. So the answer is 3.35 hours. Next 20th sum, 2.5 years equal to dash months. First you convert 2 years, then you convert half years. 1 year equal to 12 months. 2 year equal to 12 twos are 24 months. Half year ngumbodhu 12 la paadi. Half year equal to 12 divided by half, 6 months. 2.5 years equal to 24 months plus 6 months. 24 plus 6 we get 30 months. So tick the answer 30 months. Students, in this video you have learnt exercise 2.2. Next video you will learn chapter 3, bill, profit and loss. Okay students, thank you.